இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பெல்வுட்ல காலேஜுக்கு முன்னால் இருக்கிற அந்த பள்ளத்தில் ஒரு அழகான கட்பாறை இருக்குது. அந்த கட்பாறையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்க வந்திருக்கிறோம். அப்போ நம்ம மலை பிரசங்கம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கட்பாறை பிரசங்கம் அதுதான் இது. இப்போ நம்மட பசங்க எல்லாம் ரொம்ப அழகாக கோட் சூட்டு சப்பாத்துக்கு பார்த்து எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் பயங்கர கீழே போய் தான் விழுவோம். ஏதோ விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம படிக்க போகிறோம். மாலை மயங்கும் வேளை, சூரியன் அந்த பக்கத்தில் அஸ்தமிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே பைத்தியம் பிடிக்குது, அழகாக இருக்குது. கிட்டாரோட வந்து இவர் என்ன தான் படிக்க போகிறாரு, படித்து கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா? சரி, இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய கட்பாறை. பைபிளில் இந்த கட்பாறையை தமிழில் கண்மலைன்னு சொல்லியிருக்குது. உண்மை தானே? பாருங்கள், ஒரு மலை கல்லாக இருக்குது, ஆகவே இது ஒரு கண்மலை. அப்போ பைபிளில் கண்மலைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டுனா, எந்த கண்மலையானவர், அதை கொஞ்சம் பாடிட்டு அப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு இறங்குவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சரி, இந்த கிட்டாரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். என்ன பாடம் தெரியுமா? இந்த கண்மலையானவர் நமது ஆண்டவர், அந்த கண்மலையை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். இப்போ கல்லுன்னு சொல்லும்போது பைபிளில் பொதுவாக கல்லு அப்படின்னு சொல்கிறது உண்டு, இந்த சின்ன சின்ன கல், அதுக்கும் கல்லுன்னு சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒரு பெரிய பர்வதம், ஒரு பெரிய கண்மலையையும் கல்லுன்னு சொல்கிறது உண்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலையும் இருக்கிறனால சில நேரம் நமக்கு பைபிளில் இந்த கல் கல் கல்னு வரும்போது அதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மறைபொருள், ஒரு ரகசியம் ஆண்டவர் புதைச்சி வச்சிருக்கிறாரா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளால் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியலை, இந்த இடத்துல ஒரு லேப்டாப்பை கொண்டாந்து ஒழிச்சு வச்சுருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அதில் ஒரு ஸ்லைட் ஷோன்னு செஞ்சுருக்குது. உங்களுக்கு திரையில் அது வரும். நம்ம பார்க்க போகிற வசனங்கள், அந்த நான் ஒரு சில சொற்கள் சொல்லி கொடுக்க போகிறேன், அந்த சொற்களுக்கான எபிரேய எழுத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு திரையில் வரும். ஆகவே நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அழகாக உட்காந்து நீங்கள் படிக்க வேண்டியது தான். இப்போ நான் கூட கொஞ்சம் வசதியாக தான் உட்காந்துருக்குறேன், எனக்குனா பிரச்சனையே இல்லை. ஆனால் மாணவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஆவி ஆத்துமா சர்றம் கலங்குது. மைக்களை பார்க்கும்போது இந்தா விழுந்துருவனோ அந்தா விழுந்துருவனோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. பயப்படாதீங்க, விழுந்தா கீழே போய்ட்டு நாங்கள் புறக்கே கொண்டாந்து உங்களை வச்சிருவோம். நீங்கள்லாம் வீடுகள்லையும் வேலை செய்கிற இடங்கள்லையும் காருகள்லையும் சில நேரம் சபைகள்லையும் இருந்து சும்மா அழகாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் ஜபத்தோட நல்ல ஆவிக்குரிய ஒரு ஒரு மனநிலையில் நீங்கள் இந்த பாடத்தை படிக்கணும். ஏன்னு சொன்னால், நம்ம வந்தது கல்லை பற்றி படிக்கவோ கட்பாறையை பற்றி படிக்கவோ அல்ல, கண்மலையானவர் யார், எந்த கண்மலையானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதை பற்றி படிக்க வந்திருக்கோம். அப்போ கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறார், அந்த கண்மலைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குது,
இதுகளை தான் நம்ம படிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இதன் மூலம் ஆண்டவர் நம்மளோட பேசணும், புதிய புதிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் இன்னும் நம்ம கர்த்தரோட நெருங்கணும், வேதத்தோட நெருங்கணும். சரி, இப்போ முதலாவது நம்ம யாத்திராகமம் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 6வது வசனம், யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம். நம்ம 5லிருந்தே வாசிப்போம். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 6 தான் காட்டுவோம், ஆனால் 5லிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த அந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே கடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இப்போ நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வசனத்தை போட்டு வச்சுருக்கிறேன். அதில் அந்த கண்மலை கண்மலைன்னு வர்ற அந்த ரெண்டு இடத்தையும் சிகப்பில் வர்ணம் தீட்டி இருக்கிறேன். இப்போ ஏன் இந்த இடத்துல நான் சிகப்பில் வர்ணம் தீட்டி இருக்கிறேன்னா, அந்த இடத்துல வர்ற அந்த எபிரேய சொல்லை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த எபிரேய சொல்லுக்குள்ள ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. அந்த ரகசியம் யாருக்கு வெளிப்பட்டுச்சு புதிய ஏற்பாட்டு காலத்தில்னா, நம்ம பவுலடியாருக்கு. பவுலடியார் இதை பற்றி அழகாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்கிறார். எங்கே திருப்பிக்கிறீங்க பார்ப்போம். நீங்கள் திரையில் பார்க்குறவங்க நீங்கள் திருப்பிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. திரையில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். 4வது வசனம், இந்த யாத்திராகமத்து சம்பவத்தை நம்ம பவுலடியார் புதிய ஏற்பாட்டில் சொல்லி கொடுக்கும்போது அவர் இப்படி சொல்கிறார். நீங்கள் 4வது வசனத்தை வாசித்தால், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. வா வா வா. இப்போ பாருங்க, யாத்திராகமம் புத்தகத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறாரு, நீ வா, நீ இந்த கண்மலையை அடி, அப்போ அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் அப்படின்ட்டு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான சம்பவம் மட்டும்தான். என்னென்னா, இவங்க பாலைவனத்தில் நடந்து வராங்களாம். பாலைவனத்தில் தண்ணீர் எல்லா இடத்துலையும் இருக்காது இல்லை, அதுவும் லட்சக்கணக்கான பேருக்கு இருக்காது இல்லை. அப்போ லட்சக்கணக்கான பேருக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சான். அவர்களுடைய தலைவராகிய மோசைக்கிட்ட போய்ட்டு கேட்குறாங்களாம். மோசை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரா, ஆண்டவர் சொல்கிறாராம், வா அந்த பர்வதத்துக்கு அடி, அப்போ அங்கேருந்து தண்ணீர் குபு குபுன்னு உனக்கு புறப்பட்டு வரும், எல்லாரும் தண்ணீர் குடிங்கன்னு. அப்போ நமக்கு அது என்னது, அந்த செங்கடல் பிளந்தது மாதிரி, வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சது மாதிரி, இது ஒரு அற்புதம். ஆனால் பவுலடியார் ஒரு பயங்கர வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, அந்த பானம், அந்த தண்ணீர் சும்மா பானம் இல்லையா, என்னவா, ஞானப்பானம். ஊ, ஞானத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது. அதோட அந்த கண்மலை கிறிஸ்துவான். பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீர். இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அவர்களோட கூட சென்ற, கொஞ்சம் இருங்க, பவுலடியார் வேற என்னமோ சொல்கிற மாதிரி இருக்குது. அங்கே நடந்த சம்பவம் என்ன, இருந்த ஒரு பர்வதத்தை தான் அடிக்க சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் பவுலடியார் என்ன சொல்கிறாரு, அவர்களோட கூட சென்ற கண்மலை, அதுலேருந்து தண்ணி குடித்தாங்க அப்படின்னு. அந்த கண்மலை கிறிஸ்துன்னு வேற சொல்கிறார். ஓ லாலா, என்ன தெய்வமே. அப்போ அந்த ஓரேவில் சீனாயில் இருக்கிற அந்த கல் பாரு, அதுதான் கிறிஸ்துவா? அப்போ இது என்ன, விக்கிரக ஆராதனையா? சும்மா ஒரு பேச்சுக்கு. இப்போ இது வந்து பெல்வுட்டில் இருக்கிற ஒரு கல் பாறை. இப்போ இந்த கல் பாறை பெல்வுட்டில் தானே இருந்துச்சு, இதில் தானே இருக்குது, உலகம் அழிகிற வரைக்கும் இங்கே தானே இருக்க போகுது. அதே மாதிரி அந்த மோசை ஒரு பர்வதத்துக்கு அடித்து அதுலேருந்து தண்ணீர் வருது இல்லை, அந்த கண்மலை முந்தியும் இருந்தது, இன்னும் இருக்குது, இன்றைக்கி கூட போனால் பார்க்கலாம், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும். அப்போ அது கிறிஸ்துவா? அப்போ அதை கிறிஸ்துன்னு சொன்னீங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி ஆகிறாது. அந்த கல் கிறிஸ்துனா? அப்போ நம்மளும் கல்லையும் மண்ணையும் கும்பிட்றவங்களாகிறோமே. இல்லை, இதைத்தான் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்த போகிறேன். இப்போ இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் காணப்படுகிறார், தரிசனம் கொடுக்கிறார், மக்களோட இடைப்படுகிறார்.
அவர் ஒன்றும் பழைய ஏற்பாட்டில் செயல்படாதவர் அல்ல, கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டார். அதுக்கு தான் வேத இறையியல் அறிஞர்கள் கிறிஸ்டோஃபனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல கிறிஸ்டோஃபனிக்கல்ல ஒரு கிறிஸ்டோஃபனி, பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரியும், அதில் ஒரு கிறிஸ்டோஃபனி தான் இந்த கண்மலை. எந்த கண்மலை? ஞான கண்மலை. அப்போது யாத்ராகமம் 17:6 வர்ற அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்னு பவுலடியார் சொல்லிட்டார். அப்புறம் நீங்கள் யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது அது எப்படி ஆகும் பாஸ்டர்ன்னு, எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் நம்புகிறீங்க, நான் நம்புகிறேன்னா புதிய ஏற்பாட்டில் அது எழுதியிருக்குது, பரிசுத்தாவியானவர் பவுலடியார் மூலமாக அதை எழுதியிருக்காரு. ஆகவே பவுலடியார் தவறு செய்ய மாட்டார், ஆகவே பரிசுத்தாவியானவர் தவறு செய்ய மாட்டார், ஆகவே பரிசுத்தாவியானவரால் ஒந்தப்பட்டு ஏவப்பட்டு எழுதின பவுலும் அந்த இடத்துல தவறாக எழுதலை. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து இருந்தார், அந்த யாத்ராகமம் புத்தகத்தில் அந்த கண்மலையாக அந்த ஜனங்களுக்கு வந்தவர் கிறிஸ்து. ஆகவே நம்ம பாடினமே இந்த கண்மலையானவரே, சரி அந்த கண்மலை இன்றைக்கும் இருக்கிறார், நமக்கும் ஞானபானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை பார்ப்போமா மறுபடியும் இருக்கா? அப்போ அந்த ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், கண்மலையின் மேல் நான் நிற்பேன் அப்படின்னு யார் சொல்கிறா? தேவன். அப்போ கண்மலை கிறிஸ்துனா கிறிஸ்து தேவன் இல்லையோ, கிறிஸ்து தேவன், ஆனால் கிறிஸ்து திருத்துவத்தின் இரண்டாவது நபர். பழைய ஏற்பாட்டில் தேவனாக வெளிப்பட்டவர் யார்? நமது பிதாவானவர். புதிய ஏற்பாட்டில் பிதாவாக வெளிப்பட்டவர். அப்படியானால் அந்த கண்மலைக்கு மேலே நிற்கிறதாக சொன்ன அவர் யார்? பிதா. கண்மலையானவர் யார்? கிறிஸ்து. அப்போ இந்த பூமிக்கு பிற்காலத்தில் இயேசுவாக நம்ம கிறிஸ்துவானவர் வந்தபோது அவர் கீழையும் பிதாவானவர் மேலையும் இருந்ததை தான் இது காட்டுது. கிறிஸ்துவை நான் பூமிக்கு அனுப்பிட்டு நான் மேலே நிற்பேன், அதை தான் அவர் சொல்கிறார். மறைச்சி மறைபொருள் மாதிரி சொல்கிறார், கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அடிக்கிறது நல்ல விஷயமா? இல்லை. அப்போ நீன்னு அவர் யாருக்கு சொல்கிறாரு? மோசேக்கு. மோசே ஒரு மனுஷன், மனுஷனை பார்த்து சொல்கிறாரு பரவாயில்ல நீ அந்த கண்மலையை அடி. அது ஒரு தீர்க்க தரிசனம். எதுக்கு? அடிக்கப்பட போகிற இயேசுவானவருக்கு. ஆகவே இயேசுவானவரை அடித்தாங்க, சிலுவையில் அவரை அரைஞ்சாங்க, அப்படி தானே? அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அப்போ இயேசுவானவர் சமாரிய ஸ்திரியை பார்த்து யோவான் நாளில் சொல்கிறாரு, நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் எடுப்பதில்லை, ஜீவ தண்ணீர். அப்போ ஜீவ தண்ணீர் நித்திய ஜீவனுக்கு அடையாளம். அப்போ பாருங்கள், பிதா குமாரன் அனுப்புறது இந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. அனுப்பிட்டு பிதா மேலே இருக்கிறாரு, குமாரன் கீழே இருக்கிறாரு, ஒரு கிறிஸ்துவான் ஒரு கீழே இருக்கிறாருங்கிறது இந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. மனுஷனே, அதிலும் யூதர்களை, யூதர்கள் தன் யூதர்களுடைய ஒரு பிரதிநிதி தானே மோசே. நீங்கள் கிறிஸ்துவ அடிங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறா. யோசிச்சு பாருங்கள், தேவன் ஒரு கண்மலையில் நிற்கிறாரு, உங்களை அந்த கண்மலைக்கு அடிக்க சொன்னால் அடிக்க துணிவு வருமா உங்களுக்கு? வராது. அப்போ இது தீர்க்க தரிசனம். மோசைக்கு எந்த அளவுக்கு அது புரிஞ்சிச்சோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்மளை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ நம்ம புரியறதுக்காக வந்திருக்கிறோம், அப்படி தானே? அடித்த உடனே தண்ணீர் புறப்படும். அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்ட்டு நம்ம பவுலடியார் சொல்கிறார். இப்போ நான் உங்களுக்கு எபிரேய சொல் சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? இந்த கற்பாறை அல்லது கண்மலை, இதுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்கிறது? சூர். எங்கே சொல்லுங்கள் எல்லாம் சத்தமாக, சூர். இப்போ இந்த நாக்கை மடித்து ட சொல்கிற மாதிரி வச்சுக்கிறணும். எட்டு 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 எட்டுன்னு சொல்லுவீங்களே, ட்ரெயின், டிராக்டர், ரெயின், டிராக்டர் இல்லை பூ, ட்ரெயின். ஆ, ட, அந்த டக்கு நாக்க மடிச்சுக்கிட்டாலும் வெளியே வரும்போது ஸ்ன்னு வரணும், அப்போ ட்ஸ் அப்படின்னு வரணும். ஜூர், ஜூர் சொல்லுங்கள், ஜூர். ஏன்னா சாடேன்னு ஒரு எழுத்து இருக்குது, அது வந்து சாடே இல்லை,
சாடே இல்லை பூ சரியோ நம்ம மகள் சாடேன்றவாங்க சாடேன்றவாங்க அப்படி இல்லை சாடே சாடே சாடி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சாடேங்கிற அந்த அந்த சொல்லுக்கு மூணு எபிரேய எழுத்துக்கள் வருது. நான் உங்களுக்கு திரையில் அதை போட்டு காட்டுறேன். ஜூருக்கு மூணு எழுத்துக்கள் வருது. முதல் எழுத்து சாடே, ரெண்டாவது எழுத்து வாவ், மூணாவது எழுத்து ரேஷ். அப்போ நான் திரையில் போட்டு காட்டுறேன். அந்த சாடே வாவ் ரேஷுங்கிற அந்த மூணு எழுத்துக்கள் சேர்ந்த அந்த ஜூர் அப்படிங்கிற அந்த சொல். அப்போ அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை, அந்த இலக்கணத்தை, அதில் இருக்கிற அந்த வேத இலக்கண இலக்கவியல், இலக்கணவியல் இல்லை இலக்கவியல், இலக்கம் இலக்கம், நியூமரலாஜி, பிப்ளிக்கல் நியூமரலாஜி, இதையும் பார்த்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற சில அந்தரங்கங்களை படிக்க போகிறோம். ஓகேயா? அப்போ இதோ நான் போட்டிருக்கேன், ரெண்டு சைட்லையும் போட்டிருக்கேன் அந்த சூர் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கைகளை. அப்போ முதலாவது வருதே சாடிங்கிற எழுத்து, அது எபிரேய அந்த எழுத்து வரிசையில் பதினெட்டாவது எழுத்து. பதினெட்டு எத்தனை எழுத்து இருக்குது? இருபத்தி ரெண்டு. இருபத்தி ரெண்டில் பதினெட்டாவது எழுத்து தான் சாடி. அடுத்தது என்னது? வாவ். அது எத்தனையாவது எழுத்து? ஆறாவது எழுத்து. புரியுதோ? அடுத்தது ரேஷ். ரேஷ் இருபதாவது எழுத்து. பதினெட்டாவது எழுத்து, ஆறாவது எழுத்து, இருபதாவது எழுத்து. அப்போ நீங்கள் பதினெட்டையும் ஆறையும் இருபதையும் நீங்கள் சேர்த்து அதனுடைய கடைசி தொகையை எட்டும் ஒன்றும், ஒன்றும் எட்டும் எத்தனை? ஒன்பது. ஒன்பதும் ஆறும் எத்தனை? பதினஞ்சு. பதினஞ்சுனா ஒன்று அஞ்சு. அந்த ஒன்றையும் அஞ்சையும் கூட்டினா எத்தனை? ஆறு. ஆறையும் இருபதையும் கூட்டினா எத்தனை வரும்? இருபத்தி ஆறில் இரண்டையும் ஆறையும் கூட்டினா எத்தனை வரும்? எட்டு வரும். அப்போ கூட்டுத்தொகை எட்டு. இப்போ நம்ம பார்க்கணும், பிப்ளிக்கல் நியூமரலஜி அப்படின்னு நம்ம சொல்கிற வேத இலக்கவியலில் எட்டு எதை குறிக்கும்ட்டு. ஏழில் முடியுது, ஏழில் முடியுது, ஆனால் எட்டுங்கிறதுல அர்த்தம் இருக்குது. இப்போ ஒன்று வந்து தேவன், ரெண்டு பிரிவினை, மூணு உயிர்த்தெழுதல், நாலு வந்து மேசியா அல்லது இயேசு, அஞ்சு தேவனுடைய வல்லமை தேவபலன், ஆறு மனுஷன், ஏழு பரிபூர்ணம். பரிபூர்ணத்தோட முடியுது. அப்போ எட்டுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இதுக்கு முந்தி ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் வந்த அந்த இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகையில் எட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்றுலேருந்து தொடங்குவோமா? ஒன்றும் ஏழும் எட்டு. அப்போ ஒன்று எதை குறிக்கும்? தேவனை குறிக்கும். ஏழு எதை குறிக்கும்? பரிபூர்ணத்தை குறிக்கும். அப்போ எட்டுங்கிறது பரிபூர்ணமான தேவனை குறிக்கும். புரியுதோ? அடுத்தது ரெண்டும் ஆறும் சேர்ந்தால் எட்டு. ரெண்டு எதை குறிக்கும்? பிரிவு. ஆறு மனுஷனை குறிக்கும். அப்போ தேவனோட இருக்கிறதுக்கு, தேவனோடு உறவாடுறதுக்கு தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சானே பாவத்தினால. அப்போ அந்த பிரிவு, மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்ச அந்த தன்மையை இந்த எட்டு காட்டணும். புரியுதோ? அடுத்தது மூணும் அஞ்சும். மூணு உயிர்த்தெழுதல், அஞ்சு தேவனுடைய வல்லமை. இயேசு உயிர்த்தெழுந்தார் தேவனுடைய வல்லமையினால். அடுத்தது நாலும் நாலும் எட்டு. நாலுங்கிறது மேசியா, அடுத்த நாலுங்கிறதும் மேசியா. அதாவது இயேசுவே ரெண்டு தடவை காட்டப்படுறது தான் நாலும் நாலும். இப்போ இயேசுவானவர் தேவனாயும் இருக்கிறார், மனிதனாயும் இருக்கிறார். அப்போ ஒரு நாள் எதை குறிக்குது? தேவனாகிய இயேசு. அடுத்த நாள் எதை குறிக்குது? மனுஷனாகிய இயேசு. அப்புறம் திருப்பினி மறுபடி அஞ்சு மூணு. நாங்கள் மூணு அஞ்சும் பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் அஞ்சு மூணு வருது, ஆறு ரெண்டும் வருது. இப்போ இதுகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள் பார்க்கலாம். ஒன்று ஏழும் தேவனுடைய பரிபூரணம். தேவனுடைய பரிபூரணம் ஒரு பக்கம் இருக்க, மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான், அது தான் ரெண்டு ஆறு. ஒன்று ஏழு என்னது? தேவன் பரிபூரணமானவர். புரியுதா? ரெண்டு ஆறு அந்த பரிபூரணத்தை
குடும்பத்தின் பங்காளியாக இருக்க வேண்டிய மனிதன் பிரிந்து விட்டான். அதனால் என்ன நடந்தது, மனுஷனை மீட்கிறதுக்காக இயேசு வந்து மரித்து தேவனுடைய வல்லமையால் உயிரோடு எழும்பிட்டார். ஆகவே தேவனாகிய இயேசு மனுஷனாகிய இயேசுவாயும் வந்தார். இவ்வளவு விஷயங்களையும் இந்த எட்டுங்கிறது இந்த வேத இலக்கவியலில் நமக்கு காட்டுது. புரியுதா? அந்த செய்தியை தான் அந்த கண்மலை அப்படிங்கிற அந்த சூர் அப்படிங்கிற அந்த சொல் உள்ளடக்கி இருக்குது. இலக்க ரீதியாக, இலக்க ரீதியாக நான் இன்னும் சில விஷயங்கள் காட்ட போகிறேன். சரி, இது வந்து எபிரேய எழுத்துக்களினுடைய அமைவிடத்தை பற்றி நான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிற சில பேருக்கு வந்து இது பைத்தியம் பிடிக்குது, எனக்கு புரியுதில்லை அப்படின்னா திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள், பேப்பரில் எழுதியும் பார்த்துக்கிறேங்க. அப்பையும் புரியுதில்லைன்னா விட்டுருங்க. இதை புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், இதை புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், இந்த பாடத்தில் ஏதோ ஏதோ உங்களுக்கு புரியுது இல்லையோ புரிய முயற்சி பண்ணுங்கள், புரியுது இல்லையோ விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஏதாவது ஒன்று ஆண்டவர் இன்றைக்கி சொல்லத்தான் போகிறார். பிறகு பார்ப்போமே, இப்போ புரியுது இல்லைன்னா அவசரமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஓடிடக்கூடாது. அப்படி ஓடினா இனி வர்ற சில இன்பமான ஆசீர்வாதமான விஷயங்களை நீங்கள் இழந்துருவீங்க. இது என்ன என் கணக்கு குழப்பறான், நமக்கு யாருக்கு இதெல்லாம் வேணும், நமக்கு ஒழுங்காக ஆனாவண்ணா 247 எழுத்தே தெரியலை. 247 சில பேர் வச்சுப்பாங்க, 247 தமிழில் 247 இருக்குதுங்க எழுத்து அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன செய்கிறது? அப்போ அதனால் நம்ம பெரிய மொழி அறிஞர்கள் கணக்கறிஞர்கள் இல்லை. அதனால் புரிஞ்சால் புரிஞ்சிக்கிடுவோம், கணக்கே ஓடாதான் நமக்கே ஓரளவு ஓடுது. அந்த அளவும் உங்களுக்கு ஓடலைன்னா விட்டுருங்க. ஆனால் ஓடக்கூடிய சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அந்த மூன்று எழுத்துக்களும் எபிரேய அந்த எழுத்துக்கள்ட எங்கெங்கே அமைஞ்சிருக்குன்னு. இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, எபிரேய எழுத்துக்கள் இலக்கங்களையும் குறிக்கும்னு தெரியும்ல. ஏன்னா எபிரேய மொழியில் மாத்திரம் இலக்கங்களுக்கு வேறையாக தனித்தனி இலக்கங்கள் கிடையாது. இப்போ தமிழில் வந்து 1, 2, 3, இங்கிலீஷில் 1, 2, 3, எல்லா மொழிகளையும் 1, 2, 3ன்னு வேறு வேறு இலக்கம் இருக்குது. எபிரேய மொழிக்கு அப்படி கிடையாது, எபிரேய எழுத்துக்களையே தான் இலக்கங்களையாகவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த மூணு எழுத்துக்களும் எந்த எண்ணிக்கையை குறிக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் நான் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுருக்கேன். என்னென்னா, சாடிங்கிறது 90 குறிக்கும். சாடி 90 குறிக்கும். இப்போ 18 90 குழப்பிக்கக்கூடாது. 18 அது 18 எழுத்தாக வருது. 22 எழுத்துக்களில் 18 எழுத்தாக வருது. ஆனால் எத்தனையாம் இலக்கத்தை குறிக்குதுன்னு காட்டினா 90 குறிக்குது. அப்புறம் வாவுங்கிற எழுத்து 6 குறிக்குது. அமைவிடமும் 6, அது குறிக்கிற இலக்கமும் 6. இந்த மொத 9 அப்படி தான் வரும், 10 பிறகு தான் மாறும். இப்போ ஆலேஃப்னா 1, அமைவிடமும் 1, இலக்கமும் 1. பெய்ட்னா அமைவிடமும் 2, இலக்கமும் 2. கிமேல்னா அமைவிடமும் 3, இலக்கமும் 3. டாலெட்னா அமைவிடமும் 4, இலக்கமும் 4. ஹே அப்படின்னா அமைவிடமும் 5, இலக்கமும் 5. 9 வரைக்கும் அப்படியே வரும். அந்த வகையில் வாவுங்கிறது அமைவிடமும் 6, இலக்கமும் 6. புரியுதோ? இப்போ சாடினா அந்த டாலெத் வருது இல்லையா, டாலெத் அந்த அந்த சாரி அது அது பிறகு வரேன். சாடிக்கு நான் பிறகு வரேன். ஜூர் ஜூர் நான் பிறகு சொல்ல போகிற ஒன்று அவசரமாக எடிட் பண்ணிடாதீங்க. நான் பிறகு சொல்ல போகிற ஒன்று நான் மாற்றி சொல்லிட்டேன், பரவாயில்ல. இப்போ ஜூர் தானே, ஜூரில் 3 எழுத்துனது ரேஷ். ரேஷுங்கிறது அமைவிடம் 20, இலக்கம் 200. புரியுதோ? அப்போ நீங்கள் 90 6 200 கூட்டினாலும் 90 6 15, 90 வர்ற 9 6 15, அப்போ 5 1 6, 200 வர 2 இருக்குது, 6 2 எத்தனை 8. அப்போ இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், அமைவிடத்தின் கூட்டுத்தொகையும் 8, அந்த இலக்கத்தை குறிக்கிறதும் 8. அப்போ இந்த ஜூர் அப்படிங்கிற அந்த சொல், கண்மலையை குறிக்கிற பாறையை குறிக்கிற சொல் 8 காட்டுது. 8 தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம்
விளக்கப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதா? சரி, அப்போ அந்த அந்த செய்தி என்ன? எட்டினுடைய செய்தி என்ன? திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்திக்கிறோமா எட்டினுடைய செய்தியை? 1:7, அதாவது தேவன் பரிபூர்ணமானவர். 2:6, மனுஷன் தேவனால் படைக்கப்பட்டு தேவனோடு பரிபூர்ணத்தில் உறவாட வேண்டிய மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து விட்டான். 3:5, அதனால் தேவன் மனுஷனாய் வந்து சிலுவையிலே மறித்து 3rd நாள் உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தார்? தேவனுடைய வல்லமையினால். அவர் தான் 4:4, தேவனாகிய இயேசு, மனிதனாகிய இயேசு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த இலக்கவியலினுடைய அந்த அர்த்தம், இந்த ஜூருங்கிற அந்த சொல்லுக்கு. இப்போ இந்த ஜூருக்கு பயன்படுத்துகிற அந்த 3 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 எழுத்துக்களினுடைய அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இவ்வளோ நேரம் என்னத்தை சொல்லி கொடுத்தேன்? இலக்கம், அந்த இலக்கம், எண்ணிக்கைவியல் அல்லது இலக்கவியல், நியூமரலாஜி. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது அந்த 3 சொற்களினுடைய அர்த்தம். சாடி, இந்த சாடினா என்ன? அந்த சாடிக்கேற்ற மூடிய அந்த சாடி இல்லை, இந்த சாடினா நீதி. உங்களுக்கு தெரியுமா செதேக்கியான்னு ஒரு ராஜாட பேர் இருந்தது? செதேக்கியா, அதாவது கர்த்தருடைய நீதி. மெல்கி செதேக்னு ஒருத்தர் இருந்தார் அப்ரஹாம் காலத்தில். மெலேக் ராஜா, ஜெடே நீதி, நீதியின் ராஜா. அப்போ ஜாடே அல்லது ஜாடே ஜெடேக் அந்த மாதிரி வந்தால் அது எதை குறிக்குது? நீதி. அப்போ முதல் எழுத்து இந்த ஜூர்ங்கிற அந்த சொல்லின் மொத எழுத்தாகிய சாடி எதை குறிக்குது? நீதியை குறிக்குது. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுருக்கிறேன். 2வது எழுத்து வாவ். வாவ்னா உங்களுக்கெல்லாம் நான் முந்தையே சொல்லி கொடுத்துருக்கேன் பல பாடங்களில், யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஆணி. வாவ் 6 வந்து மனுஷனை தானே குறிக்குது, அது இலக்கம். ஆனால் அந்த அந்த சொல் எது? கூடாரத்துக்கு அடிப்பாங்களே ஆணி, அந்த ஆணி. சிலுவையில் இயேசுவை அரைஞ்ச அந்த ஆணியை குறிக்கும் அது, அது ஆணி. அப்புறம் கடைசி எழுத்து ரேஷ், 3வது எழுத்து ரேஷ். ரேஷ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தலை, தலை. ரேஷ், ரோஷ், அது அப்படியெல்லாம் வந்தால் தலை. நீதி, ஆணி, தலை. ஓகே, நீதியான தேவன் ஆணியால் அறை உண்டபடியினால் சபைக்கு தலையானார். புரியுதா? இப்போ நமக்கெல்லாம் தலை யார்? இயேசுவானவர். அவர் நீதியுள்ளவர், அவர் ஆணியில் அறையப்பட்டார். நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு வசனம் காட்ட போகிறேன். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வாரார் யார்? இயேசு. யோவான் ஸ்நானம் கிட்ட வாரார். மத்தேயு 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கிறது, நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் வாரார், யோவான் ஸ்நானம் கிட்ட ஞானஸ்நானம் வாங்க. அப்போ யோவான் இயேசு தனக்கிட்ட ஞானஸ்நானம் பெற வந்ததை பார்த்தோன்னா அவருக்கு ஆவி ஆத்துமா சொல்கிறேன்ல இடம் மாறி போயிடுச்சு. நாதா, நாதா, நான் அல்லவா உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும், நீர் எப்படி என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்படின்னு அவர் துடி துடின்னு துடிக்கிறார். அதுக்கு இயேசுவானவர் கொடுக்குற பதிலை 15வது வசனத்தில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் உங்களுக்கு, இந்த பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? ஞானஸ்தானம் ஏன் எடுத்தார்? மனம் திரும்பி இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுக்கலை. ஏன்? மனம் திரும்புறதுக்கு அவர் பாவம் செய்யலை, அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். ஆகவே அவர் ஞானஸ்தானம் எடுத்தது ஆமாம் நமக்கெல்லாம் உதாரணமாக இருக்கிறதுக்கு தான். ஆனால் இன்னொரு பயங்கர ஆவிக்குரிய அர்த்தம் இருந்தது. நான் ஞானஸ்நானத்தை குறித்து உங்களுக்கு பேசியிருக்கிறேன், யோவான் ஸ்நானத்தை குறித்து நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் தேடி கண்டுபிடிச்சி பார்க்கலாம். நீங்கள் பேப்டிசம்னு அடித்தாலே வந்துடும், அப்புறம் ஜான் த பேப்டிஸ்ட்னு அடித்தாலே வந்துடும். தமிழில் நான் பேசின அந்த செய்திகள் இருக்குது. புரியுதா? அப்போ இந்த நீதியை பற்றி நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில்
உங்களுக்கு பல விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். நீதியின் தேவன், அதான் மெல்கிசேதேக்கு பற்றி சொன்னேன். நீங்கள் எபிரேயர் புத்தகத்தில் 7-8 நீங்கள் வாசிக்க ஆரம்பித்த 6 கடைசி பகுதியிலே தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. எபிரேயர் நிருபத்தில் ஆவியானவர் இயேசுவானவர் மெல்கிசேதேக்கினுடைய முறையின்படி வந்தவர் அப்படின்ட்டு. இயேசுனுடைய பிரதான ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கிலிருந்து வருது, ஆரோன்லேருந்து இல்லை. ஏன் ஆரோன் தான் யூதர்களுடைய முதல் பிரதான ஆசாரியர். ஆரோன் வந்தது லேவி கோத்திரத்தில், ஆனால் இயேசு பிறந்தது லேவி கோத்திரத்தில் அல்ல. ஆகவே லேவி கோத்திரத்தில் பிறக்காத இயேசு மனுஷ முறைமையின்படி, யூத முறைமையின்படி பிரதான ஆசாரியராக வர முடியாது. அதனால தான் எபிரேயர் புத்தகத்தில் அழகாக சொல்லியிருக்குது, அவர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி அவர் பிரதான ஆசாரியராக வந்தார். அப்போ மெல்கிசேதேக்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, மெல்கிசேதேக் நீதியின் ராஜா. அப்போ அந்த முறையில் இயேசு வாரதாக இருந்தால் இயேசு ராஜாவும் நீதியின் ராஜா இயேசுவானவர் மெல்கிசேதேக். புரியுதா உங்களுக்கு? அப்போ பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறையா இருக்குது, இங்கே பாருங்கள், நல்லா கேட்டுக்கிறேங்க. இந்த பாடத்தில் ஜூருங்கிற இந்த கண் மலையை பற்றி, கற்பாறையை பற்றி எல்லாத்தையும் என்னால் படித்து கொடுக்க முடியாது. எத்தனை இடத்துல பைபிளில் வருதாக இருக்கும், ஆனால் யாத்ராமம் புத்தகத்தில் மாத்திரம் 3 இடத்துல தான் வருது. அந்த 3 இடத்துல தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். மற்ற புத்தகங்களில் வர்றதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. மற்றது இன்னொரு விஷயம், கல் அப்படின்னு வரும்போது இன்னும் 2 வசனம் இருக்குது, சொற்கள் இருக்குது, சேலா சேலான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எவன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இன்னொரு பாடம் செய்ய போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் இல்லை. நான் உங்களுக்கு அந்த எவன் அப்படிங்கிற அந்த சொல்ல ஒரு அருமையான ஒரு அந்த கல்லுங்கிறதுக்குள்ளே எப்படி இயேசுவானவர், அதுக்குள்ளே எப்படி அவருடைய மறை பொருட்களை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டில் நீதியின் தேவனாக வெளிப்பட்ட அதே இயேசுவானவர் அந்த நீதியை நிறைவேற்றுறதுக்குரிய முதல் படியாக ஞான ஸ்நானம் எடுக்கும்போது யோவானுக்கு சொல்கிறார், எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்போ அதுதான் அந்த சாடிங்கிற அந்த முதல் எழுத்து. புரியுதா உங்களுக்கு? அப்போ 2 எழுத்து என்னது, நமக்கெல்லாம் தெரியும், வாவ் ஆணி. அப்போ அது அதை பற்றி நம்ம அர்த்தம் ஆணின்னு சொல்லிட்டேன்ல, அது பிரச்சனை இல்லை. இப்போ 3 அந்த ஜூரில் வர்ற அந்த ரேஷ் இருக்கு இல்லையா, அந்த ரேஷுங்கிற எழுத்து எதை குறிக்குது, தலை. நல்லா கேட்டுக்கிறேங்க, இந்த எழுத்தை நல்லா பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனில் நல்லா பாருங்கள், இந்த எழுத்து எப்படி, அந்த ரேஷ் எப்படி தெரியுமா இருக்குது, வளைஞ்சி இருக்குது, எப்படி வளைஞ்சி இருக்குது. அப்போ அந்த எழுத்து தலையை குறிக்கிறதா இருந்தால் அது எந்த தலை தெரியுமா, நிமிர்ந்த தலை அல்ல, குனிந்த தலை. நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்க போகிறேன், ஓசியா புத்தகத்தில் 11:4. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் தமிழில் மட்டும் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு அந்த தலை குனிஞ்சி இருக்கிற கதையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுக்கவா, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தான் நான் பயன்படுத்துவேன் இங்கிலீஷில் பேசும்போது. அதுலேயும் அந்த குனிஞ்ச தலைன்னு போட்டில்லை, ஆனால் நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் NIV, அப்புறம் சில மற்ற வேர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேர்ஷன்ஸில் நீங்கள் பாருங்கள், அதில் அந்த தலை குனிஞ்சு அப்படின்னு வரும். இப்போ நம்ம தமிழில் கொஞ்சம் பார்ப்போம், ஓசியா 11:4 அதில் சொல்லியிருக்குது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அப்புறம் ஓசியா 11:4, அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அவர்கள் பட்சம் சாய்ந்து, அந்த 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 சாய்ந்துங்கிறது உண்மையா குனிந்துன்னு வரணும், சாஞ்சினா இப்படியும் சாயலாம் இப்படியும் சாயலாம். இப்போ இப்படி நான் சாயும் போது குனிறேன்னு சொல்ல முடியாது, இப்படி சாயும் போது குனிறேன்னு சொல்ல முடியாது, இப்படி சாயும் போது குனிறேன்னு சொல்ல முடியாது. குனிறதுனா இப்படி தலையை தான் குனிய முடியும். அப்போ அது அந்த இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ தலையை குனிந்து அப்படின்னு எபிரேய மொழியில் வருது. இப்போ அந்த தேவன் யார், தலை நிமிர்ந்து இருக்கிற தேவன், அவர் யாருக்காவது தலையை குனிவாரா யோசிங்க, அவர் அப்படியா இல்லை. ஆனால்
நம்ம போவோம் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரத்துக்கு. பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ரொம்ப அழகாக நமக்கு காட்டுது எப்படி தேவனாகிய இயேசு மனுஷனாக வந்து தலையை குனிய நேரிட்டது அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், 7-8 வசனங்களை வாசிங்க. அதுக்கு முதல்ல இருந்தே வருவோமே, 6 வசனம். அவர், அதாவது கிறிஸ்து, தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அடிமை எப்படி நிற்பான்? அடிமை எஜமான் முன்னால் வந்து எப்படி நிற்பான்? எஜமானே, நான் என்ன செய்ய வேண்டும், ஆணையிடுங்கள், அப்படியா? இல்லை, குனிஞ்சு. அடிமை வந்து இப்படி குனிஞ்சு தான் நிற்பான். அப்போ இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். கவனிங்க, மனுஷர் சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்தார் இல்லை, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது அவர் தலையை குனிஞ்சிக்கிட்டு தான் இங்கே வந்து மனுஷரானார். தேவன் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து அவர் குனிஞ்சு மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்போ அவர் தலையை குனிஞ்சி தன்னை தாழ்த்தினபடினால் நமக்கு விடுதலை, பிரிவிலிருந்து, தேவனிடத்துலேருந்து பிரிஞ்ச நம்ம மறுபடி சேரக்கூடியதாக இருக்குது. அப்போ இதைத்தான் அந்த சூர் அப்படிங்கிற அந்த கண்மலை அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய அந்த அர்த்தம், அந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய அர்த்தங்களும் காட்டுது. இப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? திருப்பி திருப்பி பார்த்தா தான் நமக்கு புரியும். உட்காந்து எழுதி கிழுதி பார்த்தா தான் தெரியும். சும்மா அந்த இயேசு நிற்கிறார், இயேசு தடவுகிறார், இயேசு கொஞ்சுகிறார், இயேசு தாளாட்டுகிறாருங்கிறதெல்லாம் ரொம்ப லேசு, அலேலுகான்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம நினைக்கிறேன் சில பேர் ஆவி ஆத்மா சரியான இடம் மாறி, இது என்ன ஐயா பேசுகிறான், உனக்காவது புரியுதா, என்னமோ நம்பருங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், அதுவும் வேணும் இல்லை நமக்கு. ஆகவே இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? இந்த ஜூர் அப்படிங்கிற சொல், கண்மலை அப்படிங்கிற சொல்ல எழுத பயன்படுத்தியிருக்கிற இந்த மூணு எழுத்துக்களும் இருக்குது தானே, எது சாடி, அப்புறம் வாவ், அப்புறம் ரேஷ், அந்த மூணு எழுத்துக்களுக்கும் பெயர் இருக்குது தானே, சாடி. இந்த சாடின்னு எபிரேய மொழியில் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மூணு எழுத்துக்களின் அர்த்தம் என்ன? வாவுன்னு எழுதுறதுக்கு மூணு எழுத்து பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மூணு எழுத்துக்களினுடைய அர்த்தம் என்ன? அப்புறம் ரேஷன் எழுதுவாங்கல்ல, ரேஷ், ரேஷுங்கிற எழுத்து ரேஷன் எழுதுவாங்கல்ல எபிரேமொழியில், அந்த ரேஷன் எழுதுறதுக்கு பயன்படுத்திருக்கிற அந்த மூணு எழுத்துக்களின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளேயும் ஒரு பயங்கர செய்தி ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இனி உங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறனால கொஞ்சம் லேசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீளத்தில் நான் போட்டிருக்கிறேன் சாடின்னு எழுதுகிற அந்த மூணு எழுத்துக்கள். அப்போ சாடி அப்படின்னு அந்த சாடிங்கிறத நீங்கள் எழுதுறதுக்கு முதலாவது பயன்படுத்தணும், சாடிங்கிற எழுத்து. ரெண்டாவது எழுத்து அந்த பாருங்க, டாலெத், இதான் முதல்ல தவறுதலாக சொன்னேன்னா சாடின்ட்டு, டாலெத். அப்புறம் யோத் அப்படிங்கிற எழுத்து வருது, யோத். இப்போது இந்த மூணு எழுத்துக்களின் அர்த்தத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன். நமக்கு தெரியும் சாடின்னா என்னது, நீதி. டாலெத், டாலெத்னு என்ன தெரியுமா, கதவு அல்லது வாசல். யோத் அப்படின்னா இயேசு, யோத்னா என்னது, இயேசு. நான் முந்தி ஒரு முறை நான் படித்து கொடுக்கும்போது யோத்தை பற்றி நான் பயங்கரமாக விளக்கப்படுத்தியிருக்கிறேன். அது எந்த செய்தியிலன்னு ஞாபகம் இல்லை, நீங்கள் தான் தேடி பார்த்துக்கிறனோ ஒன்று நினைக்கிறேன், இந்த எலோஹிமை பற்றி பேசும்போதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த யோத்துங்கிற அந்த எழுத்தில் தான் யெஷுவாங்கிறது தொடங்குது, யாகுவேங்கிறது தொடங்குது, இஸ்ராயலுங்கிறது தொடங்குது. ஆகவே அது ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. அது மாத்திரமல்ல, நீங்கள் எபிரேய எழுத்துக்கள் 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கீழப்படாமல் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே எழுத்து இந்த யோத் தான். மற்ற 21 எழுத்துக்களும் கீழப்படும், ஆனால் படாமல் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே எழுத்து எது, இந்த யோத்.
இப்போ நம்ம பாறையை பற்றி தானே பார்க்குறோம். நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு கண்டார், ஞாபகம் இருக்கா தானியல் புத்தகத்தில். அதில் என்னன்னா ஒரு பெரிய ஒரு சிலையாம், அதில் தலை அப்படி இருந்துச்சான், தோலெல்லாம் இப்படி இருந்துச்சான், மார்பு இப்படி இருந்துச்சான், காலெல்லாம் இப்படி இருந்துச்சான், பாதம் இப்படி இருந்துச்சான். கடைசியில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கட்பாறை. கட்பாறைனா பொதுவாக எங்கே இருக்கணும், கீழலையாக இருக்கணும், ஆனால் இது மேலேருந்து வருதான், வந்து அடிச்சிச்சான் ஒரு அடி அந்த சிலையில். அந்த சிலை சுக்கு நூறாக உடஞ்சி போச்சான். அப்போது இயேசுவானவரையும் அவர் ஸ்தாபிக்க போகிற தேவனுடைய ராஜ்யத்தையும் தான் அந்த கட்பாறை அடையாளமாக காட்டுச்சு. அதுபோல் அந்த யோத்துங்கிற அந்த எழுத்து கீழே படாமல் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்துக்கிட்டு அந்த அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு தண்டை வேலையாட்ட காட்டும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இஸ்ராயல்னு எழுதுனீங்கன்னா யோத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், யஷுவான்னு எழுதுனீங்கன்னா யோத்தில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், யாகுவேன்னு நீங்கள் எழுதுனீங்கனாலும் யோத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். யாகுவே அவருடைய நாமம், கர்த்தர், யஷுவா இயேசுவினுடைய நாமம், இயேசுனா யஷுவா, எபிரேய மொழியில் இஸ்ராயல்னா இஸ்ரவேல். அப்போ இது எல்லாத்தையும் தொடங்குறதுக்கு யோத்துங்கிற எழுத்து தான் பயன்படுத்தப்படுதுன்னா அது லேசப்பட்ட ஒரு எழுத்து இல்லை. அப்போ தரையில் படாமல் தொங்கி கொண்டிருந்த அந்த கண்மலை யார்? இயேசு. எங்கே தொங்கினார்? சிலுவையில். அவர் சிலுவையில் தொங்கினதன் மூலம் இவ்வளவு விளையாட்டையும் விட்டுருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு தடவை நான் ஒரு பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன், 22 எழுத்துக்கள்லையும் அந்த யோத்து வருது. ஒவ்வொரு இப்ரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலையும் யோத் வருது. அப்படின்னா நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 1:1 மல்கியா 4:6 வரைக்கும் இருக்கிற அவ்வளவு முழு பழைய ஏற்பாட்டிலையும் முழு டனாக்களையும் ஒவ்வொரு சொல்லுலையும் யோத் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சொல்லுலையும் இயேசுவானவர் இருக்கிறார், ஒவ்வொரு எழுத்துலையும் இயேசுவானவர் இருக்கிறார். அதனால தான் இயேசுவானவர் நாசூக்கா மலை பிரசங்கத்தில், இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு முக்காவாசி எப்படி விளங்குது இல்லையோ அதே மாதிரி அவரும் சொன்ன நிறைய விஷயங்கள் முக்காவாசி ஜனங்களுக்கு விளங்கலை. 2000 ஆகியும் விளங்காமல் உட்கார்ந்துருக்கிறவனும் இருக்கிறான் நிறையா பேர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நியாயப்பிரமாணத்தின் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிவதில்லை. ஊஹூ, அவர் எதை பற்றி பேசுகிறாரு? அந்த குட்டியோண்டு உறுப்பாகிய யோத்த பற்றி பேசுகிறாரு. அதாவது பழைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற இயேசுவை ஒரு ஒரு எழுத்துலேருந்து கூட நீங்கள் கலட்ட முடியாதுங்க. அதைத்தான் இயேசுவானவர் காட்டினார். அப்போ அதுதான் அந்த யோத். அப்போ அந்த மூணு எழுத்தும் என்னது? அந்த சாடி அப்படிங்கிற அந்த எழுத்தை எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற மூணு எழுத்தும் என்னது? சாடே, அப்புறம் டாலெத், கதவு வாசல், அப்புறம் யோத். யோத்னா இயேசு. அப்போ இயேசுவானவர் நீதி, அது எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் கதவு வாசலுங்கிறாரு, அது என்னது? நானே வாசல். இப்போ யார் வாசல்? இயேசுவானவர். எங்கே போகிறதுக்கு இயேசுவானவர் வாசல்? பரலோக ராஜ்யத்துக்கு. அதனால தான் இந்த ரகசியத்தை பரலோகத்தில் வச்சே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் இந்த பிசாஸ். அது அங்கே தானே இருந்தான். இப்போ என்னோட இருக்கிற நீங்கள் எல்லாம் என் ரூமுக்கு வந்து வந்து போகிறீங்க, அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறையா பேருக்கு தெரியாத பல ரகசியங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம், அதில் சொல்லும்போது சிரிக்கிறது இந்த அது ஒரு மாதிரி சிரிக்கக்கூடாது. அப்படி சிரித்தா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்க தெரியுமா? இப்போ நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு ஆளாக மட்டும்தான் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கோபத்தில் இவங்களுக்கு கத்துற ஆள், இன்னொரு எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். புரியுது தானே? அப்போ அது மாதிரி இப்போ என்னோட இவங்க இருக்கிறனால இவங்களுக்கு என்னை பற்றி ஓரளவு தெரியுது. இப்போ நான் என்னத்துக்கு சொல்ல வந்தேன், இதை மறந்து போச்சு எனக்கு. பிசாசு. ஆ, பார்த்தீங்களா, பிசாசு. இந்த இவங்க சிரித்ததில் தான் நான் அப்செட் ஆனேன். பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும், என் பிரசங்கத்தை கேட்குறவங்க தெரியும், நான் எங்கே போயிட்டு என்ன உதாரணம் கதைச்சாலும் வந்துடுவேன் இல்லை பாயிண்ட்டுக்கு. இன்னைக்கு இவங்க வர விடலை, ஏன்னா ஒரு மாதிரி சிரிச்சிட்டாங்க. அப்போ
இவன் இருந்தான் பரலோகத்தில், இவனுக்கு கொஞ்சம் ரகசியங்கள் தேடி வச்சுருந்துருக்கிறான். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யெஷுவாக மஷியா, அதாவது கிறிஸ்துவாக இயேசுவானவராக வந்து வாசல்னு ஒன்று போட போகிறாரு. அதனால் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வாசலை போலியாக காட்டி விட்டுருவோன்னு சொல்லி தான், ஞாபகம் இருக்கா, பாபேல் கோபுரத்தை உண்டாக்குறதுக்கு மக்களை தூண்டி விட்டான். பாப் எல் நான் என்ன தெரியுமா, தேவனுக்கு கொண்டு சேர்க்கிற வாசல்னு அர்த்தம். அப்போ ஒரிஜினல் வாசல் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு டூப்ளிகேட் வாசலை கொண்டாந்து வச்சுட்டான். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் டூப்ளிகேட் வாசல்கள் வழியால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவானவர் வந்து நான் தான் வாசல், நானே வாசல்னா இருந்துட்டு போகட்டும், நமக்கு வேறு வாசலும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி மனுஷனுக்கு இருக்குது. அப்போ டாலெத்னா என்னது, வாசல். அப்போ சாடினா நீதி, டாலெத்னா வாசல், வாசலாகிய கிறிஸ்து, யோத் அப்படின்னா இயேசு. அப்போ நீதியின் தேவனாகிய இயேசு வாசலாய் இருக்கிறாருங்கிறது தான் அந்த முதல் எழுத்து. ரெண்டாவது எழுத்து என்னது, வாவ். வாவ் அந்த 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 வாவ் அப்படிங்கிற அந்த எழுத்து எழுத்து எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இந்த ஜூர் ஜூரத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த முதல் எழுத்து சாடி, ரெண்டாவது எழுத்து என்ன, வாவ். வாவ் எழுதுறது எப்படின்னா, வவுங்கிற எழுத்தும் ஆலேஃப்ங்கிற எழுத்தும் திருப்பி வாவுங்கிற எழுத்தும், வாவ் ஆலேஃப் வாவ். அப்போ நீங்கள் இப்படி எழுதி பார்த்தா வவு வருது. வவுனா என்ன, ஆணி, அர்த்தம் இலக்கம் ஆறு, ஆறுனா மனுஷன். ஆலேஃப்னா ஒன்று, தேவன். இந்த பக்கம் திரும்ப ஒரு வவ், அதாவது ஆறு, மனுஷன், ஆணி. இந்த பக்கம் ஒரு மனுஷன், இந்த பக்கம் ஒரு மனுஷன், ஆணி, நடுவில் தேவன். ஏதோ ஒரு காட்சி உங்களுக்கு வரணுமே மண்டைக்குள்ள. கொல்கத்தாவில் இயேசுவானவர் சிலுவையில் அறையும் போது அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க ஆவிக்குரிய அர்த்தத்தை செய்கிறாங்கடா அப்பா. யார், ரோமர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குற்றவாளிகளை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அதை எப்படி ஆண்டவர் நாசுக்காக காட்டுறாருன்னா, அவங்க இயேசுட உடுப்பில் சீட்டு போட்டாங்க தானே, யார், ரோம போர் சேவகர்கள். அது கூட தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்குது. அப்போ அவங்க தங்களுக்கு தெரியாமல் அவன் அவனுக்கு இந்த உடுப்பை பார்த்தோன்னே, ஐயோ எனக்கு வேணும் மச்சான், மற்ற ஐயா ஐயோ எனக்கு வேணும் மச்சான், அடுத்த அடுத்த ஆளுகிட்டாலும் நீ எடுத்துக்க மச்சான், இந்த முறை நான் எடுத்துக்கிறேன். இவங்க போராடுறனால அவங்களே தீர்மானித்தாங்க, வா 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 சீட்டு போட்டு பார்த்து யாருக்கு விழுகுதோ அவன் எடுத்துக்கிடுவோன்னு சொல்லி தீர்மானித்தாங்க. இவங்களுக்கே தெரியாது இவங்க தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறாங்க. அதே மாதிரி இவங்க போயிட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் மூணு கெட்டவங்கள சில வேலை அறையிறாங்க. அதில் நடுவில் இயேசுவை அரைஞ்சாங்க, அவங்களுக்கு தெரியலை ஏன்ட்டு. ஆனால் என்ன அழகாக வாவ் அப்படிங்கிற அந்த எழுத்தின் அடையாளத்தை அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் இப்போ கட் பண்ண பண்ணி பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் அடுத்த கல், ரெண்டு பேரும் மனுஷங்க, ரெண்டு பேரும் ஆணியில் தான் தொங்குறாங்க, நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யார், தேவன். தேவன் இரு திருடர்களுக்கு நடுவில் ஒரு தேவன். வா வா வா, இதெல்லாம் பயங்கரம், புரியுதா உங்களுக்கு. இப்போ மூணாவது எழுத்து ஜூரில் சாடையை பார்த்துட்டோம், வாவ் பார்த்துட்டோம், இப்போ ரேஷ் பார்ப்போம். இந்த பாருங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ரேஷ்லையும் ரேஷுங்கிற எழுத்து முதல்ல வருது, தலை. அடுத்து யோத்துங்கிற எழுத்து வருது, அது ஏசுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மூணாவது எழுத்து என்னென்னா ஷீன். ஷீன்னா என்ன தெரியுமா, பல்லு. பல்லு, அந்த பல்லு, பல்லுனா பல்லை வச்சு இன்னும் பல அர்த்தங்களையும் எடுக்கலாம். இப்போ பல்லை காட்டினா, இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஹே என்னத்துக்கு போயிட்டு கண்டவங்கிட்டே பல்லு காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ பல்லை காட்டுறது நாங்கள் என்ன சொல்கிறது, இந்த போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தானே பல்லை காட்டுறது. ஏ சின்ன போயிட்டு பல்லை காட்டிக்கிட்டு தெரியாத, மேனாட்டி வச்சுக்கிற சொல்லு. அப்போ நாங்கள் பல்ல காட்டுறதுங்கிறது கெஞ்சி, ஐயோ தாங்களே தாங்களே தாங்களே, அது 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 தமிழில். சில நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னத்தை போய்ட்டு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற வழியிறது அப்படின்ட்டு. அப்போ அழகாக சொல்கிறாரு நம்ம மாக்கஸ், அனுபவம் இருக்குமா இருக்கும், ஏ விளையாவது பார்த்தானே. அப்போ அப்படி, ஆனால்
இப்போ ஷீனுங்கிற எழுத்தும் பல்லை குறிக்கும், ஆனால் எதை குறிக்கும்னா பல்லால் ஏற்படுத்துகிற அழிவை குறிக்கும். அதை நீங்கள் விளங்கிக்கிறோம். ஏன்னா பல்லால் தான் நம்ம மென்று சாப்பிட்றோம், பல்லை கோவம் வந்தால் பல்லை கட்டிக்கிறோம், அப்புறம் பல்லை காட்டி தான் சிரிக்கிறோம், பல்லால் பல விஷயங்களை செய்கிறோம். வெக்கம் வந்தால் அநேகம் கடிக்கிறோம் அப்படி. ஆனால் இந்த ஷீன் எதை குறிக்கும், பல்லால் நிர்மூலமாக்குறது, பல்லால் நிர்மூலமாக்குறது. அதுவும் எதை நிர்மூலமாக்குறது, தன்னைத்தானே நிர்மூலமாக்குறது. நானே பல்லால் என்னை கடித்து கொதறிக்கிட்டு என்னை அழிச்சிக்கிறத தான் அந்த ஷீன் குறிக்கும். ஷீனுங்கிறது ஒரு நல்ல எழுத்து கிடையாது. அதனால தான் நான் ஷாலோம் அப்படிங்கிற ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதில் வர அந்த நாலு எழுத்துக்களையும் ஷீன், லாமேட், யோத் மேம், அதில் தான் அந்த யோத்தை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அதை நீங்கள் பார்க்கலாம். ஷலோம் வர்ற அந்த ஷ, அப்புறம் யஷுவால் வருது அந்த ஷ ஷீன். அப்போ அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இஸ்ராயல்லையும் வருது அந்த ஷீன். அந்த ஷீனுங்கிறது ஒரு இந்த பாடம் ஷீன் சம்மந்தமானது இல்லை, அதனால் அதை குறித்து ரொம்ப நான் பேச மாட்டேன். இதை மாத்திரம் கவனிச்சுக்கிறேங்க, தானே தன்னை அழிச்சிக்கிறது அதுதான் அந்த ஷீனுங்கிற எழுத்து. அப்போ இந்த இந்த ரேஷ் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் எழுதுவீங்க? ரேஷ், யோத், ஷீன். ரேஷ்னா தலை, யோத்னா இயேசு, ஷீன்னா என்ன? தன்னைத்தானே கடிச்சு கொதறி அழிச்சிக்கிறது. உண்மையா இல்லையா? இயேசு ஆனவர் தன்னைத்தானே அழிச்சார். அவர் இடம் கொடுத்தனால தான் மற்றவங்க சிலுவையில் அரைஞ்சாங்க. சாட்டையில் அடிக்கிறதுக்கோ, எச்சு துப்புறதுக்கோ, முடி சூட்டுறதுக்கோ, சிலுவையில் அரைகிறதுக்கோ அவர் இடம் கொடுத்தார். அப்போ அவர் தான் ஜீவனை விட்டார். அவரை யாரும் கொல்லலை, அவரை கொல்றதுக்கு போனாங்க, கொன்று இருப்பாங்க, ஆனால் கொல்றதுக்கு போது அவர் தன்னுடைய ஜீவனை, தனது ஆவியை ஒப்பு கொடுத்தார்னு வேதம் சொல்லுது. அதனால தான் மற்ற ரெண்டு கள்ளங்களும் இன்னும் செத்துருக்கலை. இவரும் சாகலை நினச்சி அந்த முழங்காலை காலுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே எலும்பை உடைக்க வந்தபோது பார்த்தா ஏற்கனவே அவர் மறித்து போயிட்டார். ஆகவே அவர் தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த தெனட்டோஸ் அப்படிங்கிற அந்த மரணத்தை அவர் நமக்காக அவரே ஏற்றுக்கொண்டார். அதுதான் அந்த ரேஷுங்கிற அந்த எழுத்தால் சொல்லப்படுது. இப்போ அந்த ஜூர் அப்படிங்கிற சொல்லுக்கு, கண்மலைங்கிற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மூணு எழுத்துக்களின் அர்த்தத்தை சொன்னேன்ல, அதை எல்லாத்தையும் தொகுத்து நம்ம பார்ப்போம் அதனுடைய செய்தி என்னான்ட்டு. நீதியாகிய இயேசு நமக்கு வாசலாய் இருந்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க இரு கல்வர்களுக்கு நடுவில் தனது உயிரை நீத்தார். தேவனாய் இருந்தும் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்தினார். புரியுதா? அப்படி தேவனாய் அவர் தொங்கினாலும் அவர் தன்னை கொண்டே தன்னை அழித்து மறித்து சபையின் தலையாக வெளிப்பட்டார். இன்னைக்கு நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். பாருங்கள் என்ன அழகான அந்த அர்த்தத்தை ஆண்டவர் நமக்கு அந்த ஜூருங்கிற அந்த பதத்தில் வச்சிருக்கிறாருன்ட்டு. இங்கே உங்களுக்கு தயவு செய்து நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்து முடிஞ்ச அளவு இதை கிரகிச்சிக்கிற பாருங்க. கஷ்டம்தான், எனக்கு தெரியும் கஷ்டம்ன்ட்டு, ஆனால் தயவு செய்து இதனுடைய ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயங்கரமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த பாடத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன் தெரியுமா? திரும்ப உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் பழைய ஏற்பாட்டுக்கு. அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தி வச்சுருக்கிறானா, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஜூருங்கிற சொல் யாத்ராமன் புத்தகத்தில் மூணு இடங்களில் தான் வருதுன்ட்டு. அதில் ஒரு இடத்த நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டிட்டேன், அந்த தண்ணீர் வந்த இடம். இப்போ வாங்க யாத்ராகமம் 33க்கு, யாத்ராகமம் 33க்கு வாங்க. யாத்ராகமம் 33 21 22 23 நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். இது தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? படிப்பினை. இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற செய்தியை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால தான் நான் சொன்னேன் அவசரப்பட்டு ஓடிடாதீங்கன்ட்டு. இவ்வளோ நேரம் நான் பேசுனது உங்களுக்கு விளங்கி இருக்காட்டி கூட பரவாயில்ல, இதை விளங்கிக்கிறேங்க. என்ன கதைனா, மோசே சொல்கிறார், ஆண்டவரே உமது மகிமையை நான் பார்க்க வேண்டும். தண்ணீரை, அதாவது
செங்கடலை பிளந்ததை பார்க்கலையா மோசே? 10 வாதைகளை எகிப்துக்கு கொடுத்ததை பார்க்கலையா? அதுக்கெல்லாம் முந்தி அந்த செடி எரிஞ்சதை பார்க்கலையா? தேவனுடைய சத்தத்தை இவர் கேட்கலையா? இவர் மன்னா கொட்டுறதெல்லாம் பார்க்கலையா? அவ்வளவும் பார்த்தவர் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுடைய முகத்தை பார்க்கணுமே, அதுதான் அதுதான் தேவனுடைய மகிமையை ஃபுல்லாக, அதாவது பரலோகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருந்தாலும் மோசைக்கு ஒரு ஆசை, பரலோகத்தில் இருக்கிற மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு இருக்குது ஆனால் இல்லை. ஏன் தெரியுமா? இருக்குது ஆனால் அவசரம் இல்லைனா அங்கே வந்தே பார்த்துக்கிறேன் நான் தான். ஏன்னா இந்த இந்த சூரியனே எனக்கு இந்த கண்ணால் பார்க்குறதுக்கு இந்த கண்ணுக்கு திறன் இல்லை. சாதாரணமாக உங்களுகளை பார்க்குறதுக்கே கண்ணாடி போட வேண்டிய அளவுக்கு இருக்குது. இந்த நானாக ஆண்டவருடைய மகிமையை பார்த்து தாங்க போகிறேன். ஆனால் ஆண்டவர் மோசைக்கு இப்படி சொல்கிறார், என்னை நேரடியாக பார்க்கணும், பரலோகத்தில் இருக்கிற நிலைமையில பார்க்கணும் அப்படிங்கிறத இப்படி சொல்கிற 20 தொடங்குவோம். நான் உங்களுக்கு 21, 22, 23 தான் திரையில் போட்டிருக்கேன். ஆனால் 20 வாசிப்போம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். உண்மை தானே? அப்போ இன்றைக்கி யாராவது சொன்னாங்கன்னா, நான் தேவனை கண்டேன், தேவனை பரலோகத்தில் போய் தேவனை கண்டேன்னு அவங்க உயிர் வாழ்கிறாங்க இல்லையா? ஒன்று அவங்க சொல்கிறது போய், அல்லது இந்த வசனம் போய். அப்போ அவங்க பெரிய ஊழியக்காரங்க பாஸ்டர், நல்ல பக்தி உள்ள ஊழியக்காரங்க பாஸ்டர், அப்படியா? அப்போ அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் இதை அழிச்சிருவோமா? பெரிய ஊழியக்காரங்களா ஆச்சே? என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாத்தையும் விட பெரிய ஊழியக்காரன் மோசே. அவரை பயன்படுத்தி ஆவியானவர் சொல்லியிருக்கிறதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போ நம்மட நிலமும் அவ்வளோதான். இப்போ வருவோம் 21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. மோசே, என்னைய பார்க்க முடியாது தம்பி, என்னைய பார்த்தா அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கலாது. இருந்தாலும் என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. எங்கே நில்லு? கண்மலையில், ஜூரிலே நில்லு. இப்போ ஜூரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? இப்போ ஒரு சொல்லில் சொல்லுங்கள், இந்த ஜூர் எதை குறிக்கும்ட்டு? இயேசு. அப்போ மோசையை பார்த்து நீ ஜூரிலே நில்லுனா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ இயேசுவில் நில்லு. ஹலோ, நீ அசம்பிளி ஆஃப் காடில் நில்லு இல்லை, நீ சிபிஎம்மில் நில்லு இல்லை, நீ மவுண்ட் காமேலில் நில்லு இல்லை, நீ அங்கிலிக்கனில் நில்லு இல்லை, நீ பேப்டிஸ்டில் நில்லு இல்லை, நீ பிரதரனில் நில்லு இல்லை. நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு உண்மையாக இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஒரு ஊழியக்காரனை ஆவிக்குரிய தகப்பனை வச்சுருக்கிறீங்களா, அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையாக இருங்க, எல்லாம் நல்லது. ஆனால் நீங்கள் யார் மேலே நிற்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மேலே. அவர் தான் கண்மலை, அவர் தான் ஜூர். அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையாது. மழை வந்து, புயல் வந்து, பெரு வெள்ளம் வந்தாலும் அசையாது. நீங்கள் பாஸ்டர் மேலே உங்கள் வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்னைக்காவது மவனே அந்த பாஸ்டர்னுடைய புல்டா போண்டா கஞ்சா கப்சா வெளியே வந்த அன்னைக்கு நீங்கள் கிழிஞ்சி நீங்கள் பின்வாங்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க ஏன் பின்வாங்கியிருக்காங்க தெரியுமா? இவ்வளவு நம்பியிருந்தோம், அவர் தான் எங்களை வளர்த்தாரு, ஆனால் அவரே இப்படி பண்ணிட்டாரு, நான் இதுக்கு மேலே நாங்கள் ஏன்? யோ, அவர் பண்ணுவார், ஏன்னா அவர் மனசே. நான் பண்ணுவேன், நான் மனசே. நான் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் தான் வச்சுக்கப்பட்டேன், நான் அதில் தான் இருந்தேன். ஆனால் இந்த அசம்பிளி ஆஃப் காட்ல இருக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி பேர் கல்லைங்க, அதனால நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். வாங்க மவுண்ட் காமேலுக்கு, அசம்பிளி ஆஃப் காட்ல முக்காவாசி கல்லைன்னா இங்கே முழுவாசி கல்லை. இப்போ எங்கே போகிறீங்க? சரி, நாங்கள் சிபிஎம்முக்கு போகிறோம். அங்கேயும் எல்லாம் இங்கே பாருங்க, நான் இங்கே அசம்பிளி ஆஃப் காடையும் சிபிஎம்மையும் திட்ட வரலை. எந்த இடத்துக்கு நீங்கள் போய் எந்த சபையில் நின்றாலும் போதாது. நீங்கள் சபைக்கு உண்மையாக இருங்க, ஊழியக்காரங்களுக்கு உண்மையாக இருங்க, அதெல்லாம் வேற. ஆனால் நீங்கள் நிற்க வேண்டியது எது மேலே? இயேசுங்கிற கண்மலையின் மேலே. அப்போ உங்கள் சர்ச் தப்பு பண்ணாலும், மூப்பர்கள் தப்பு பண்ணாலும், பாஸ்டர்மார் தப்பு பண்ணாலும் நீங்கள் அசைய மாட்டீங்க. கண்மலையின் மேல் வீடு கட்டினவன் என்ன நடந்தாலும், பெரு வெள்ளம் வரும், காற்று வரும், புயல் வரும், அவனுடைய வீடு
அசையாது. அப்போ ஆண்டவர் பாருங்கள் தீர்க்க தரிசனமாக மோசேக்கு சொல்கிறார், நீ அங்கே கண்மலையில் நில்லு. 22வது வசனம், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கண்மலையின் வெடிப்பு, கண்மலையின் வெடிப்பு நான் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஒரு பயங்கர பயங்கர ஒரு 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 ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கண்மலையின் வெடிப்பு, இதை கூட ஹீப்ரூவில் அந்த ஒவ்வொரு வசனமாக வெடிப்பையும் அக்கு வேற ஆணி வேறையாக உடச்சி கொடுத்தேன்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனுக்கு கல் எடுத்து அடித்து அதை வெடிக்க வச்சுருவீங்க. ஏண்டா சாமி இவன்ட பிரசங்கத்தை கேட்க வந்தோம், இவன் முந்தையெல்லாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான் இந்த சுரேஷ் ராமச்சந்திரன், இப்போ என்ன அவனுக்கு பிடிச்சிச்சோ தெரியல, நமக்கு புரியாததெல்லாம் வந்து தேவையில்லாமல் அழப்பிக்கிட்டு இருக்கான்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் சும்மா சும்மா லைட்டாக சொல்லட்டுமா, கவனிங்க. சூர் என்பது கண்மலை, கண்மலை தான் இயேசு, பெட்ரா. அந்த ஜூருங்கிறனுடைய கிரீக் சொல் தான் பெட்ரா. அப்போ அந்த ஜூர் தான் பெட்ரா, பெட்ரா தான் புதிய ஏற்பாட்டின் கண்மலையாகிய கிறிஸ்து. அப்போ அந்த ஜூருங்கிறது கண்மலை தானே. அப்போ ஜூருங்கிறது கண்மலைனா அந்த கண்மலை இயேசுனா, அந்த இயேசு ஆதியிலே என்னவாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அப்போ இயேசுனுடைய வெளிப்பாடு எதுவாக இருக்குது, வார்த்தையாக இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். இப்படி இந்த பைபிளை கல்லு மாதிரி வச்சிருக்கலாம், அல்லது இதை அப்படியே திறந்து ஒரு கல்லை உடச்சி உள்ளுக்கு போய் பார்க்குற மாதிரி இந்த வெடிப்புக்குள்ளே நம்ம போகலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து. அப்போ கண்மலையின் வெடிப்பு எதுக்கு அடையாளம், திறக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு. அப்போ உன்னே திறக்கப்பட்ட வார்த்தையில் வச்சு இப்படி மூடிக்கிட்டு பிசாசே போ, அந்த அந்த அது இல்லை. நிறைய பேர் வந்து தலைவலிக்கு தெரியுமா, தலைவலிக்கு தலைவணி கட்டியில் பைபிள் வச்சுட்டு படிப்பாங்கடா. ம், அப்புறம் பக்கத்திலே வச்சுக்கிறவங்க பைபிள், வேறதுக்கும் இல்லை. அவசர ஆத்திரத்துக்கு கெட்ட கனவு கனவு வந்தால் இப்படி எடுத்து வச்சுக்கிறதுக்கு, இல்லை அது பேய் வந்தால் இப்படி பிடிச்சி காட்டினா பேய் போயிடுமா. இது வசனத்தில் இல்லை, இது எக்ஸாசிஸ்ட்டுங்கிற படத்தில் வர்ற ஒரு சீன். அந்த காலத்தில் 70 சொச்சத்தில் அதை பார்த்துட்டு நான் தறிக்கெட்டு ஓடுனேன் பயத்து. அந்த காலத்தில் சின்ன பிள்ளை காலத்தில் எக்ஸாசிஸ்ட்டுங்கிற படத்தை பார்த்து ஐயோ ஐயோ. அப்போ திறந்த வேதம், திறந்த வேதம் இதுதான் கண்மலை, கண்மலையின் வெடிப்புங்கிறது. இல்லை கவனிங்க, கண்மலையின் வெடிப்புங்கிறது திறந்த வேதம். வசனத்துக்குள்ள நில்லு, வசனத்தில் உன்னைய நான் வைப்பேன், வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். உன்னை நான் மூடுவேன். அந்த மூடுங்கிறது உனக்கு பாதுகாப்பு. நான் உன்னைய மூடினேன்னா எவ்வன்னு உன்னை தொட முடியாது. ஆமே. அப்போ நம்ம இயேசுவானவர்ங்கிற கண்மலை வெடிப்பாகிய வார்த்தையில் நின்றுக்கிட்டு இருந்தோம்னா தேவன் நம்மளை அழகாக மூடி வச்சிருப்பார், பாதுகாத்து வச்சிருப்பார். ஆனால் அப்படி மூடி அவர் பாதுகாத்து வச்சிருக்கும் போதும் பரலோக மகிமையை காட்ட மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாருக்காவது ஆண்டவருடைய பரலோக மகிமையை காட்டணுமா இருந்தால், பார்க்கணுமா இருந்தால் அவசரப்படாதீங்க, அவசரமே படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து பரலோகத்துக்கு போனால் அங்கே எல்லாரும் நித்திய காலமாக அந்த மகிமைக்குள்ளே தான் இருக்க போகிறோம். அதனால தான் எனக்கு அவசரமே இல்லை, நித்திய காலமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ என்னத்துக்கு அதை பார்த்துட்டு நம்ம அநியாயமாக செத்து போவானே. அதனால் ஆசைப்படாதீங்க. அது ஆண்டவரே சொல்கிறார், வேணா ராசா என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என்ன, பின்பு ஒரு நாள் வருது. மோசையை பொறுத்த வரைக்கும் அது அன்னைக்கே வந்துருச்சு, ஆனால் நமக்கு அது ஒரு தீர்க்க தரிசனம். பின்பு ஒரு நாள் வரும், என்ன நடக்கும், என் கரத்தை எடுப்பேன். அப்போ என் கரத்தை நான் எடுக்கிறது இனி உன்னை பாதுகாக்க போகிறேங்கிறதுக்காக அல்ல, என் கரத்தை எடுத்தால் என் கரத்தில் இருக்கிற நீயும் என்னோடய கூட வந்துடுவேன். அவ்வளோதானே? இப்போ விசேஷமாக ஊழியக்காரங்க எங்கே நிற்கிறாங்களாம், வெளிப்படுத்தல் முதலாதிகாரத்தின்படி இயேசுவினுடைய கையில். அப்போ இயேசுவானவர் கையை இங்கே கொண்டு போனாலும் ஊழியக்காரங்க, இங்கே கொண்டு போனாலும் ஊழியக்காரங்க. அப்போ இயேசுவானவர் கையை எங்கே கொண்டு போனாலும் ஊழியக்காரன் அங்கே. இப்போ இந்த இடத்துல ஊழியக்காரன் மட்டும் இல்லை, ஊழியம் செய்யாத விசுவாசிகளும் நீங்கள் ஆண்டவர் கரத்தை எடுப்பார். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. ஏன் மோசே இருந்தாலும், இது தீர்க்க தரிசனம் தான், இருந்தாலும் உனக்கு நிஜமாக நடக்க போகுது இல்லையா, உனக்கும்
என்னுடைய முழு மகிமையும் காட்ட மாட்டேன். வேற ஒன்றும் இல்லை, காட்டக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, காட்டினா உன்னால் தாங்க முடியாது, நீ இன்றைக்கே அழிஞ்சிடுவ. அப்போ நீ அழிஞ்சால் பரலோகத்துக்கு தான் வரப்போகிற, ஆனால் எனக்கு நீ வேணும் இந்த பூமியில் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தான் என் முகமோ காணப்படாது அப்படின்னு ஆண்டவர் மோசைக்கு சொல்கிறார். இப்போ அன்பானவர்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்னா, பரலோகம் போகிற வரைக்கும் நமக்கு அவரை ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிற முடியாது. தயவு செய்து நீங்கள் இதை நல்லா மனசில் வச்சுக்கிறீங்க. அந்த ஆசை நமக்கு வேண்டாம், அது 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 ஒரு விபரீதமான ஆசை. ஆனால் நிச்சயம் நம்ம அவரை பரலோகத்தில் வச்சு காணத்தான் போகிறோம். அப்போ இந்த பூமியில் யாராவது நான் கண்டேன், ஆண்டவரை கண்டேன், பிதாவை கண்டேன் சொன்னால், ஆண்டவர் ஒருவேளை ஒரு குட்டி தரிசனத்தை கொடுக்குறாரா இருக்கும், அவருடைய முழு மகிமையை அவர் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அவருடைய மகிமையை பார்க்குறதா இருந்தால் யோசிங்க, வேதத்தை மொத மொத எழுதுனதே மோசே தானே, அவரே தேவனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு கண்மலையில் இருக்க வேண்டி இருந்ததுன்னா, நம்ம எல்லாம் கர்த்தராகிய இயேசுவினுடைய வெளிப்பாடாகிய கண்மலையின் வார்த்தையில் நம்ம நிற்கணுமா இல்லையா? இந்த வார்த்தையில் கடைசி வரைக்கும் நம்ம நின்றா தான் நம்ம பரலோகத்துக்கு போய் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆசீர்வாதமாக இருந்துச்சா இந்த பாடம்? கஷ்டமாக இருந்துச்சு நிச்சயமாக எனக்கு தெரியும். ஜூர், இப்போ வந்து நமக்கு தெரியும் எபிரேய மொழியில் எவ்வன் அப்படின்னா கல், அதே நேரம் செலா அப்படின்னா கண்மலை தொடர், ஒரு பொதுவான சொல். ஜூர்னா தான் கட்பாறை அல்லது கண்மலை. அப்போ இந்த ஜூர் அப்படிங்கிறது இயேசுவை குறிக்குங்கிறது 1 Corinthians 10:4 நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் அந்த எழுத்துக்கள், அந்த சொற்கள், அந்த அந்த பயன்படுத்தப்பட்ட இபிரேய சொற்கள், இவற்றின் மூலமாக நான் முழுக்க 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 காட்டினது வேற ஒன்றும் கிடையாது, 1 Corinthians 10:4 சொல்லப்பட்ட அந்த இயேசுவானவர் தான் அந்த கண்மலை. அப்போ நம்ம இப்படி ஒரு கல்லில் உட்காந்துருக்குறோம், உண்மையாகவே ஒரு கல்லில் உட்காந்துருக்குறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? கண்மலையாகிய இயேசுவின் மேலே உட்காந்துருக்கோம். அப்போ அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு புழகுதம், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உறுதி நமக்கெல்லாம் இருக்குது. ஆகவே தொடர்ந்து அந்த உறுதியில் இருப்போம். கண்மலை வெடிப்பாகிய தேவனுடைய வார்த்தையை நம்ம நல்லா படித்து அதில் நம்ம நின்றுக்கிட்டு கடைசியில் பரலோக மகிமைக்குள்ளே பிரவேசித்து அவரை முகமுகமாக தரிசித்து அவரோட சதா காலமாக வாழ்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம். அப்போது நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாமா? முடித்து உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் வந்து கஷ்டமான இந்த பாடத்தை நீங்கள் படித்ததுக்காக, இது புரியலைன்னா திருப்பி திருப்பி பாருங்கள், எழுதிக்கிறீங்க பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி. ஆண்டவரே என்னெல்லாம் சொல்கிறேன், இவன் உண்மை தான் சொல்கிறானா, இதெல்லாம் உண்மையா நெசமா பார்த்துக்கிறேங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போயிட்டு வாங்க, இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். எந்தன் கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.